சார் அவர்கள் சுந்தரவடிவில் ஐயாவுக்கு மரியாதை செய்கிறார். அடுத்து பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே, வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி, எங்கள் இதயக்கணி, எங்கள் இதயக்கணி. ஆம், எங்கள் இதயக்கணி அன்னமிட்ட கை. விளக்காக மற்றவருக்கு ஒளி கொடுத்து நிற்பதினால் உளமெல்லாம் அவர் புகழை பாடும், அல்ல அல்ல குறையாத அமுது படைக்கும் அட்சய பாத்திரமே பேராசிரியர் டிஆர் ஏஆர் டாக்டர் ஏஆர் காசலிங்கம் சென்னை அவர்களை ஜோதிடத்தில் உள்ள அறிவியல் என்ற தலைப்பில் பேச அழைக்கிறேன். இருக்கும் பாவங்களில் லக்னத்தின் சிறப்பாக்கும், லக்னமே சிறப்பாக்கும், திரிகோண பாவமான லக்னத்தை மிகவும் சிறப்பாக்கும் ஒன்பதாம் பாவத்தை பற்றி ஜோதிஷ ஆச்சாரியா ஈஸ்வர கர்மா ரைச்சூர் அவர்களை பேச அழைக்கிறேன். ஏ பி ஆர்மம் ஐயா பேசிருக்கிறார், அடுத்தது எம் கார்த்திகேயன் ஐயா பேசிருக்கிறார்கள், அவர்கள் இருவரும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம் சார். நான் வந்து கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர்லேருந்து வந்திருக்கிறேன் சார். என் பெயர் ஏ ஈஸ்வர் விஸ்வகர்மா. மேடையில் ஆசீன எல்லா அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு ஒன்பதாம் பற்றி நான் இப்போ பேசுவேன் சார். ஒன்பதாம் பாவமைன்றது 1, 5, 9 என்கின்ற திரிகோண பாவங்கள் லக்ன பாவத்தோட தொடர்புடையது. இதில் லக்னம் என்றால் ஜாதகர், 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியம், 9ஆம் பாவம் காரகங்களான இறைசக்தி, இயற்கை, கடவுள் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காரகங்களை தன் உள்ள வைத்துள்ளது. உடல் ஆலயங்களில் 9ஆம் பாவம் இடுப்பு, புட்டம், மலத்வாரம் போன்றவற்றை குறிக்கும். 9ஆம் பாவம் லக்ன பாவத்திற்கு திரிகோண பாவம் ஆகலால் லக்ன பாவம் 9ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவம். 9ஆம் பாவம் லக்ன பாவத்திற்கு லக்ன பாவத்தின் காரகங்களை மிகவும் உன்னதமான நிலையில் சிறக்க வைக்கும். லக்ன பாவத்தில் மற்றொரு திரிகோண பாவங்களான 5ஆம் பாவத்திட 9ஆம் பாவம் லக்னத்திற்கு மிகவும் சிறப்பான பலனை தரும். திரிகோண பாவங்கள் ஒன்றை விட ஒன்று வலிமையானது. லக்னம் என்ற ஜாதகரை 5ஆம் பாவத்தை விட 9ஆம் பாவம் மேம்படுத்து, அதாவது ஜாதகரின் தனித்தன்மையை மேம்படுத்தும். 9ஆம் பாவத்தின் காரகங்களான நேர்மை, நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, விசுவாசம், மனிதாபிமானம், மனித நேயம், ஆராய்ச்சி திறன், உள்ளுணர்வு, உபாசனை, மத நம்பிக்கை, தான தர்மம், தியாக சிந்தனை, உயர்கல்வி போன்றவைகள் ஒருவரை மற்றவிடரும் இருந்து பெரிய அளவில் தன்மையை மேம்படுத்தி வேறுபடுத்தி காட்டும். லக்னத்திற்கு 9ஆம் பாவம் முன் திரிகோணம் என்பதால் 9ஆம் பாவத்திற்கு லக்ன பாவம் 5ஆம் பாவமாகும். கலந்த கால செயல்களால் ஜாதருக்கு கிடைக்கும் நல்வாய்ப்புகளும் அல்லது கலந்த பிறவியில் முன் ஜென்மத்தில் ஜாதகர் செய்த செய்களால் கிடைக்கும் அதிருஷ்டத்தையும் 9ஆம் பாவம் நிர்ணயம் செய்வதால் இதை பாக்யஸ்தானம் என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள். குறிப்பாக சொன்னால் 9ஆம் பாவம் என்பது லக்னம் என்கின்ற ஜாதகரின் அந்தஸ்தை மேல்படுத்தும். ஆனாலும் 9ஆம் பாவம் 2, 10 ஆகிய பாவங்களுக்கு 8, 12ஆம் பாவமான அமைவதால் பொருளாதாரம் 2ஆம் பாவம், தொழில் வறட்சி 10ஆம் பாவம், இவற்றை சிறந்து கூட ஜாதகர் கருத்தில் வைக்க மாட்டார். ஒருவர் செய்யும் செய்களால் அவர் மீது மிகுந்த
மரியாதை மற்றவர்கள் வைப்பதற்கு மேல்கண்டு அமைப்பும் ஒரு முக்கிய காரணமாகும். தங்களில் சுயகரத்தை, ஒன்பதாம் பாவம், ஒருவர் பிறவியில் செய்த தான தர்மங்களில் பணங்கள் இந்த பிறவியில் தெய்வ அனுகிரகத்தால் பிறக்கும் பொழுதே செல்வந்தராக பிறப்பது, செல்வந்தருக்கு மகனாக பிறத்தில் பூர்வ சொத்துக்கள் கிடைப்பது, அல்லது எந்தவித உழைப்பும் இல்லாத கௌரவமாக தொழில் செய்து அதன் மூலம் கலை, அரசியல், அறக்கட்டளை, ஆன்மீகம் பொழுதுகளும் மிகப்பெரிய சுதந்திரம் மற்றும் செல்வத்தை மற்றவர்களின் தாரமாக பெறுவது ஒன்பதாம் பாவம் என்று பாக்கியஸ்தானம் சார். எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த என்ன குருநாதராத ஏ தேவராஜ் ஐயாவிற்கும் எல்லாருக்கும் அனைவருக்கும் நான் நன்றி, நன்றி, வணக்கம் சார். பெரிய பெரிய வணக்கம் சார். நன்றி.